So, vanakkam makkals, it's me SK Sangeet Krish and you watching Biryani City Gamers. So, in the video, we will see the OB29 updates. So, OB29 is the same. So, first of all, disclaimer, I will tell you OB29 advanced server activation code. Actually, if you have a login money, you can try it next time. So, பாத்தீங்கன்னா வந்து சில டீடைல்ஸ் வந்து கலெக்ட் பண்ணும் இமேजेस அதெல்லாம் கலெக்ட் பண்றதுக்காகவே கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அதனால தான் சோ வந்து பாத்தீங்கன்னா முகாசி லீக்கர்ஸ்ல இருந்தா எடுத்துர்க்கேன் சோ வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன வந்திருக்கு அப்படிங்கறத வந்து இப்போ பாப்போம் சோ நிறையவே இருக்கு அதனால வந்து கண்டென்ட் குள்ள போய்டுவோம் சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பார்க்க போறோம் அப்படிን பாத்தீங்கன்னா வந்து எல்லாமே பார்க்கறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் வந்து வெளிய இருந்து சொல்லிறேன் சோ நான் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நேத்து வீடியோ அதாவது OB29 ஓட ரிட்டர்ன் அப்டேட்ஸ் வீடியோஸ்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன இருந்துச்சு அப்படிን பாத்தீங்கன்னா மூணு கேரக்டர் வரப்போகுது அப்படின்னு நான் வந்து சொல்லியிருந்தேன் ஸோ எஸ் மூணு கேரக்டர் தான் வரப்போகுது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேல் கேரக்டர் ரெண்டு ஃபீமேல் கேரக்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் ஸோ அது வந்து ஆக்சுவலாக டோட்டலி ராங்கு ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா மோக்கு கேரக்டர் கன்ஃபார்ம்டு அவைக்கன் அது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அண்ட் வந்து பார்த்திங்கன்னா டிமிட்ரி ஒரு மேல் கேரக்டர் தான் அது அப்போவே சொன்னதான் அது கரெக்ட் அதுவும் கரெக்ட் தான் அண்ட் திவா கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேல் கேரக்டர் இருக்கலாம் அப்படின்னு கெஸ் பண்ணியிருந்தாங்க லீக்கர்ஸே பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு மேல் கேரக்டர் தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஸோ திவா கேரக்டருமே ஒரு கொலாபரேஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அது எந்தளவு உண்மை அப்படின்னு எனக்கு தெரியலை பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா திவா கேரக்டர் ஒரு மேல் கேரக்டர் அப்படின்னு சொன்னோன்னு எனக்கே ஷாக்கு ஏன்னா வந்து லீக்கர்ஸாலேயே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு வந்து இவங்க என்ன சீக்ரெட் வச்சு மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு தெரியல சரி ரைட்டு விடுங்க ஆக்சுவலாக இந்த கேரக்டர் வந்து என்ன அப்படிங்கிறதும் எனக்கு இன்ன வரைக்குமே தெரியல அந்த திவா கேரக்டர் வந்து யாரோட கொலாபரேஷன் என்ன அந்த டீட்டெயில்ஸ் எதுவுமே முழுசாக தெரியல இப்போதைக்கு டிமிட்ரியை பற்றி மட்டும் நம்ம பார்ப்போம் ஸோ வந்து டிமிட்ரியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வெளியே இருந்து ஒரு அப்டேட் சொல்லிடுறேன் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாங் ஆக்சுவலாக ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க ஃப்ரீஃபயர் பாகிஸ்தானில் ஸோ அந்த டிமிட்ரி கேரக்டரோட ரியல் நேம் என்ன அப்படிங்கிறதும் தெரிய வந்துருச்சு அலி சஃபார் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் ஸோ வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிங்கர்னு சொல்லியிருக்காங்க அண்டு கொஞ்சம் சீரியஸ் இந்த மாதிரி எதாவது ஆக்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரியும் சில வெப்சைட்ஸில் சொல்லியிருக்காங்க ஸோ வந்து பார்த்திங்கன்னா இவரை பற்றி நம்ம ஃபியூச்சரில் எல்லாம் நிறையா பார்ப்போம் ஸோ வந்து மேபி அலோக் மாதிரி ஒரு ஃபேன் ஃபேவரட் கேரக்டராக கூட மாறலாம் அப்படின்னு எனக்கு தோணுது ஸோ வந்து பார்த்துருமே ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு சாங் ஆக்சுவலாக அதுக்குள்ளே ரிலீஸ் பண்ணிட்டாங்க நமக்கே தெரியலை ஸோ அந்த அந்த சாங்குமே பார்த்திங்கன்னா 1 மில்லியன் ரீச் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஸோ டைம் இருந்தால் போய் செக் பண்ணி பாருங்கள் சரி ஓகே கேரக்டர்ஸோட பவர் வரைக்கும் பார்த்துருவோம் ஸோ கேரக்டரோட பவர் வைஸில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு டிமிட்ரி கேரக்டரோட போயிடுவோம் ஸோ டிமிட்ரி கேரக்டர் வந்து பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி ஒரு அலோக் மாதிரி அப்படின்னு சொல்லலாம் ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தான் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னு பாருங்கள் கிரியேட்டர் டை 5 மீட்டர் டயாமீட்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க டயாமீட்டர் ஹீலிங் ஜோன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதாவது நம்ம அலோக் மாதிரி தான் ஒரு 5 மீட்டருக்கு வந்து ஒரு வளையம் மாதிரி கிரியேட் பண்ணிவிடுமா ஸோ அந்த அந்த வளையத்துக்குள்ளே வந்து நீங்களோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா 1 செகண்டுக்கு 3 HP அப்படின்னு சொல்லிட்டு 13 செகண்ட் ஒர்க் ஆக போதும் ஸோ 13 செகண்ட் வரைக்கும் பார்த்திங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் வந்து 15 செகண்ட் வரைக்கும் ஃபுல் அப்டேட்டில் கொடுக்குறாங்க ஸோ 15 செகண்டுன்னு பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஒரு நல்ல விஷயம் தான் பட் ஆக்சுவலாக 15 செகண்டு 3 HP அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45 HP கிட்ட வரைக்கும் வருது ஸோ 45 HP இன்னும் நீங்கள் கப்பலாக வச்சிங்கன்னா ஆல்மோஸ்ட் அளவுக்கு அளவுக்கு வந்துடும் அப்படிங்கிறது எனக்கு தோணுது ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதோட கூல்டவுன் செகண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 60 செகண்ட்ஸ் தான் ஸோ அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 40 செகண்ட்ஸ் பட் இருந்தாலும் இது 60 செகண்ட்ஸ் ஸோ இதெல்லாம் விட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சொல்கிறது தான் ஒரு முக்கியமான வந்து ஸோ வென் எ டவுன் யூசர் அதாவது யூசரோ இல்லை நீங்களோ வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸோ வந்து நீங்கள் நாக் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா உங்களை வந்து உங்கள் டீம்மேட் வந்து ரிவைவ் பண்ணுறதுக்காக நீங்கள் வெயிட் பண்ணணும் அவசியம் இல்லை எப்படி ஹெரிசலின் வந்து சைடில் வந்து ஒரு பட்டன் மாதிரி காட்டுமோ யூஸ்ன்னு சொல்லிட்டு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் ரிவைவ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும் ஸோ நீங்களே அதை கிளிக் பண்ணி செல்ஃப் ரிவைவ் உங்களை நீங்களே பண்ணிக்கலாம் நீங்கள் இங்கேயா ஒரு சேஃபான பிளேஸில் நகர்ந்து போய் நீ உட்காந்துட்டு அதுக்கப்புறமேட்டு ரிவைவ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்து போயிடுவோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் திவா கேட்டரோட பவர் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஸோ திவா கேட்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிளென் டீம் ஒலிவியாவும் ஒன்றா வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ கிளென் டீ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் வேகமாக மெடிக்கேட் போடுவாங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது வேகமாக ரிவைவ் பண்ணும் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 5 செகண்ட் நினைக்கிறேன் ரிவைவுக்கு அதனால் வந்து 20% வேகமாக போடுமா ஸோ வந்து 1 செகண்ட் கம்மியாகி மொத்தம் 4 செகண்ட் ரிவைவ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அவ்வளோ பெருசு இல்லாட்டினாலும் யூசருக்கும் அந்த ரெக்கவர் ஆன பர்சனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 40 HP இன்ஸ்டண்ட்டாக ரிவைவ் பண்ணிவிடும் 5 செகண்டில் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ உண்மையில் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கேட்டதா அப்படின்னு எனக்கும் தோணுது ஸோ அடுத்து மோக்கோ அவைக்கன் பார்த்தலாம் ஸோ இந்த அப்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மோக்கோ அவைக்கனோட பவர் தான் கொஞ்சம் கம்மியாக
கம்மியாக இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவேக்கன் பண்ணாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு 6.5 seconds தான் எக்ஸ்ட்ரா ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 6.5 seconds அவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் மோக்கவே 5 seconds தான், 6.5 seconds ஜஸ்ட் ஒன் அண்ட் ஹாஃப் செகண்ட்ஸ் தான் வந்திருக்கு. ஸோ அவ்வளோ பெருசு இல்லை. பட் இருந்தாலும் நம்ம கேமில் வரும்போது கொஞ்சம் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம், அது அப்டேட் வரப்போ பார்த்துக்கலாம். ஸோ அடுத்து போய்டுவோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பெட் வைஸில் பார்த்துருவோம். ஸோ பெட் வைஸில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கெஸ்ட் பண்ண மாதிரி தான் அதே பெட்டு தான் வந்திருக்கு, டைகர் பெட்டு தான். அண்ட் அதே நான் ஒரு இமேஜில் காமிச்சா அதே டைகர் தான் வந்திருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா டைகர் அண்டு பார்க்குறதுக்கு பயங்கர வரப்பெல்லாம் பயங்கரமாக கையெல்லாம் முறுக்கிட்டு அடிக்க வர மாதிரியே இருக்கும். நீங்கள் அட்வான்ஸர் ஒரு அப்டேட்ஸ் பார்த்தா வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ அதோட ஸ்கின்ஸுமே 2-3 வந்திருக்கு அப்படிங்கிற பாருங்கள். ஸோ வந்து 2 ஸ்கின் இப்போதைக்கு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் கீழே இருக்கிற இமேஜ் மாதிரி ஒரு ஒயிட் கலரில் இருக்க இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பென்சின் பெட்டு யூஸ் பண்ணுவோம், உங்களுக்கு தெரியும். ஸோ பென்சின் பெட்டு யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஹெல்த் பார்க்கு மேலே வந்து ஒரு சின்ன க்ளோவல் மாதிரி காட்டும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதில் டைகர் பெட்டு மாதிரி காட்டுது. ஸோ வந்து ஏன் இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து 2 பவர் சொல்கிறாங்க, இப்போ வரைக்கும் கன்ஃபார்மாக தெரியலை. ஸோ ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி தான் மூவ்மெண்ட்டில் இருக்கிற எனிமீஸ்க்கு வந்து டேமேஜ் அதிகமாக விழுகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சில இடங்களில் வந்து பார்த்துருக்கீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா மோக்கோவோட மார்க்கோ இல்லை ட்ரிக்கியோட மார்க்கு ஷிரோவோட மார்க்லாம் வந்து பார்த்திங்கன்னா 5 seconds காட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா அதை வந்து டைமிங்கை ரெடியூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படி இருக்குன்னா பார்த்திங்கன்னா இவங்களே பாம்பு வைப்பாங்க, அப்புறம் இவங்களே அதை டிஃப்யூஸ் பண்ணுவாங்களா, அந்த மாதிரி தான் இருக்குது. சரி ஓகே, அடுத்து போயிடுவோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ட்ரைனிங் கிரௌண்டில் என்னென்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு போவோம். சைட் ஸோ ட்ரைனிங் கிரௌண்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல விஷயம் பண்ணி வச்சிருக்காங்க. ஏன்னு பார்த்திங்கன்னா கிரினைட் ப்ராக்டிஸுமே பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கிரினைட் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற இடம்னே சொல்லலாம். அதுக்கேற்ற மாதிரியே வந்து அந்த டபுள் டோர் வீடு எல்லாத்துலேயும் எங்கெங்கே இனிமே இருந்தாங்கன்னா எப்படி கிரினைட் போடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க. சீரியஸ்லி இது ஒர்த்தான அப்டேட். இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ப்ராக்டிஸ் எடுக்க போகிறேன். பீச்சன்லாம் வச்சிருக்கவங்க ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பரான ஒரு இடம். அண்ட் அடுத்து போயிடும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா க்ளோவாலுக்கு வந்து லைட்டாக ஒரு போர்டு மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ க்ளோவால் இந்த இடத்துல ட்ரைனிங் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரைனிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஃபைட் பண்ணுற இடத்துல வந்து க்ளோவால் இருக்கும் பார்த்துருக்கீங்களா, அதை எடுக்கிற இடத்துல வந்து லைட்டாக மேலே அங்கங்கே க்ளோவால் கிரினைடுக்கு வந்து மேலே ஒரு லைட் மாதிரி எரியுதுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்து வேறு எதுவுமே இந்த தடவை அப்டேட் இல்லை ட்ரைனிங் க்ரௌண்டில். ஸோ சோஷியல் ஜோனில் எதுவும் அப்டேட் பண்ணியிருக்காங்களான்னு பார்த்தா இது வரைக்கும் எதுவும் அப்டேட் பண்ண மாதிரி தெரியல. இன்கேஸ் ஃபியூச்சரில் இருந்தால் நான் இனிமேல் காட்டுறேன். ஸோ அட்டாச்மெண்ட்ஸ் வைஸில் பார்த்துருவோம். ஸோ அட்டாச்மெண்ட் வைஸில் பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரியே தான் 3 அட்டாச்மெண்ட்ஸ் வந்துருச்சு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஃபஸ்ட்டு வந்து எஸ்எம்ஜிக்கு வந்து பெனிட்ரேஷன் அதிகப்படுத்துகிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் இருக்கிற இடத்துல எடுத்து மாற்றி போடுற மாதிரி இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்குன்னு தனி அட்டாச்மெண்ட்ஸ் இடம்லாம் கொடுக்கல. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்டாக் போடுறதுக்கு பதிலாக இதை போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. லைக் MP40 இந்த மாதிரி கன்ஸுக்கு தான் இது மோஸ்ட்லி யூஸ் ஆகும். MP5க்கு ஸ்டாக் கிடையாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா MP5க்கு போட முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து போய்டுவோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஷாட்கன் மசில். ஸோ ஷாட்கன் மசில் வந்து பார்த்திங்கன்னா மசில்ங்கிறனால வந்து ரேஞ்ச் தான் கொடுக்கும். ஸோ ஷாட்கன் எதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா மசில் கிடையாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதுக்கு ஏன் அப்படிங்கிறது இப்போ அப்கமிங்கில் நான் சொல்கிறேன். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஏஆர் மேகசின். ஏஆர் மேகசின் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 2x2 மேகசின் இருக்கும் பார்த்துருக்கீங்களா, அந்த 2 மேகசின் போகிறப்ப எவ்வளோ புல்லட் இருக்குமோ அவ்வளோ புல்லட் தான் இது போட்டால் இருக்கும். பட் இருந்தாலும் நல்ல ரேட் ஆஃப் ஃபயர் கிடைக்கும் அப்படிங்கிறனால வந்து போட்டுக்கலாம், ஒரு ஒர்த்தான அட்டாச்மெண்ட் தான் தோணுது. ஸோ அடுத்து கன் வைஸில் பார்த்துருவோம். ஸோ கன் வைஸில் வந்து பார்த்திங்கன்னா புது கன் வரப்போது வந்திருக்காதுன்னு சொல்ல அது வந்து பார்த்திங்கன்னா ஒன்றே ஒன்று தான் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. AC-56 நம்ம சொல்லியிருப்போம். பட் இருந்தாலும் இது வந்து பார்த்திங்கன்னா AC-80. ஸோ AK-47 அப்படின்னு தான் நம்மளே சொல்லணும் கேமில். பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வெறும் ஏகே தான் வந்துடும். ஸ்கார் எல் தான் ஆக்சுவலாக ஒரிஜினல் நேம். பட் இருந்தாலும் ஸ்கார்னு தான் சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து நான் மிஸ்டீரியஸ் ஃபேக்டில் சொல்கிறேன் ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படிங்கிறத. ஸோ எப்போவுமே ஒரிஜினல் நேம் கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா அதுக்கு வந்து காப்பிரைட் தனியாக இருக்குது. அதுக்கெல்லாம் நிறையா ஸ்பெண்ட் பண்ணுங்கிறனால வந்து எப்போவும் ஒரிஜினல் நேம் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இந்த கன்னும் நம்ம சொன்ன மாதிரி தான் ஃபஸ்ட்டு டேமேஜ் வந்து கம்மியாக இருக்கும். அண்ட் செகண்ட் டேமேஜ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. ஸோ உட்பெக்கிற மாதிரி ஒரு மார்க்மேன் ரஃபேல் கன் அது. ஸோ அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பேஷுக்கு வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் ஸ்கோப் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் சிரிப்பாக இருக்கும். ஸோ இனிமேல் ஸ்பேஷுக்கு ஸ்கோப் இருக்குது அண்ட் மசில் ஸ்லாட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ மசில் இதுக்கு தான் யூஸ் பண்ண போகிறோம், வேறு எந்த ஷாட்கனுக்கும் யூஸ் பண்ண முடியாது அந்த ஷாட்கன் மசிலை. ஸோ இதுக்காக தான் வந்து புதுசாக ஒரு அட்டாச்மெண்ட் கொண்டு வந்து இதை மாற்றிருக்காங்க. அண்ட் இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா கன்ஸ்க்கும் எவல்யூஷனுக்கும் சேஞ்ச் ஆக போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் கலெக்ஷன் வைஸில் பார்த்துருவோம். ஸோ கலெக்ஷன் வைஸில் பார்த்திங்கன்னா இந்த எமோட்ஸ் தான் வரப்போகுது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சென்டராக இருக்கிற அந்த சாஞ்சிருக்க மாதிரி எமோட் வந்து எலைட் பாஸ் எமோட்னு சொல்கிறாங்க. கீழே இருக்கிறது ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் மேலே இருக்கிற ரெண்டு ஒரு வட்டம் மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா லெஜண்டரி எமோட்ஸ். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பென்க்யூன் மாதிரி தெரியுது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷிபா பெட்டோட ஆடுவோம் பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரியே வந்து இதுவும் பென்க்யூன் பெட்டோட ஆடுற
மாதிரி ஒரு அமௌண்ட் வரப்போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதில் எத்தனை ஷெல்ஃப் ஆக போகுதுன்னு தெரியல, பட் இருந்தாலும் வரும் அப்படின்னு நம்பலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அனிமேஷன் அப்படிங்கிற ஒன்று புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்கை விங் மாதிரியே தான் இதுவும் ஏதோ ஒன்று புதுசாக கொண்டு வர போகிறாங்க. இதை பற்றி எந்த டீட்டெயில்ஸும் இல்லை, அப்கமிங்கில் நான் சொல்கிறேன். அண்ட் அடுத்து மோட்ஸ் பெறும், நியூ மோட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த தடவை கிராஃப்ட் லேண்ட் கார்டு வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லோன் உல்ஃப் அப்படின்னு சொல்லி ஒன்று புதுசாக வந்திருக்கு. இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா யார் யார் கூட வேணாலும் ஒன் வர்சஸ் ஒன் போடலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா வந்து அந்த மோடே ஒன் வர்சஸ் ஒன் மோடு தான், அயன் கேஜ் அப்படின்னு சொல்லி ஒரு தனியாக ஒரு இடம் மாதிரி கொடுத்து யார் கூட வேணாலும் ஒன் வர்சஸ் ஒன் போடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாம் ஹோல்டு ரிட்டர்ன் ஆகுது. ஸோ ஸ்டாம் ஹோல்டு யார் யாருக்கு ஞாபகம் இருக்குன்னு சொல்லுங்கள். மணி ஹெஸ்ட் ஈவெண்ட் வந்தப்போ ஒரு பணத்தை வந்து நம்ம சேகரிக்கிற மாதிரி ஒரு ஈவெண்ட் வந்துச்சு, அது நல்லா ஞாபகம் இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிஎஸ் கப்பு. ஸோ சிஎஸ் கப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய ரூல்ஸ் வந்திருக்கு, அண்ட் கன்ஃபார்மாக இந்த அப்டேட்டில் சிஎஸ் கப் வந்துடும். அதனால் வந்து ஒரு எமௌண்ட்டும் கண்டிப்பாக ஃப்ரீயாக இருக்கும். ஸோ அடுத்து கில்டு வார் பற்றி பார்த்துரும். கில்டு வார் பற்றி பார்த்திங்கன்னா இப்போதைக்கு நான் ஸ்க்ரீனில் உங்களுக்கு அட்டாச் பண்ணிக்க மட்டும் காட்டுறேன். ஸோ வந்து இது டீட்டெயில்ஸ் இன்னும் புரியலை, நம்ம வந்து சீக்கிரத்தில் புரிகிற மாதிரி வந்து வீடியோஸ் கிடச்சா நான் உங்களுக்கு பார்த்து சொல்கிறேன். ஏன்னா வந்து எதுவும் தெரியாமல் நான் பேசக்கூடாது, பட் இருந்தாலும் ஸ்க்ரீனில் வைக்கிறேன். அதை லிட்டில் பிட் புரியாத மாதிரி இருக்கிறனால நான் அதை சொல்லாமல் இருக்கேன். ஸோ அவ்வளோதான், இதுக்கு மேலே வேறு அப்டேட்ஸ் எதுவுமே கிடையாது. ஆல்மோஸ்ட் எல்லா அப்டேட்ஸும் கவர் பண்ணியாச்சு, இதுக்கே 11 நிமிஷம் ஆகிடுச்சு. ஸோ அடுத்த அப்டேட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து பார்ப்போம். ஸோ அவ்வளோதான், போயிட்டு வரேன். அண்டில் தன் இட்ஸ் மீ எஸ்கே சங்கீத் கிறிஸ் சைனிங் ஆஃப். டாடா, பை பை.